அதிகமா டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்பின் ஆகும் போது அங்க வந்துட்டு ஒரு சூடு வந்து கிரியேட் ஆகும், தாப்பமான அதிகமாகும். அப்ப அந்த சூடு வந்து ஆகும் போது அது வந்து ஒரு குட்டி குட்டி கல்லு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். சில சில கல்லுங்க வந்து இந்த கிராவிட்டி பவர்னால ஒன்னா வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய கல்லா மாறிட்டு அதுதான் ஒரு பிளானெட்னு சொல்லுவாங்க. இது மிச்ச குட்டி குட்டி கல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதான் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டில் சிராஸ்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது, அது வந்து சயின்டிஸ்ட் வந்துட்டு டார்க் பிளானெட்னு அறிவிச்சாங்க. ஏன்னா அது 940 டயாமீட்டர் அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குது, அதனால வந்துட்டு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அதுக்கு வந்துட்டு டார்க் பிளானெட்னு வந்து அறிவிச்சு பேர் வந்து சொன்னாங்க. மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, அது மத்தியத்துல தான் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கு. அது வந்துட்டு இந்த பபல் ஷேப்ல வந்துட்டு குட்டி 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 குட்டியா அங்கங்க தூர தூரமா இருக்குது, அதனால அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானெட் அது வந்து மாற முடியல. அதுதான் இந்த மார்ஸ் ஜூபிட்டர் வந்துட்டு ரொம்ப தூரமா இருக்குது. சில கல்லு வந்துட்டு ரொம்ப ஃபாரா இருக்கிறதுனால அட்ராக்ட் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்ரைட்ஸ் அட்ராக்ட் ஆகுதுனால ஒரு சேட்டலைட்டும் இல்லை ஒரு பிளானெட் உருவாகும். ஸோ இந்த பிளானெட்ஸ் என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்பிட் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும் சன்னு, ஸோ இந்த ஒரு ஏதாச்சும் ஸ்டாரை. ஸோ அப்படி சுற்றுறப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் டஸ்ட்டு சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லுங்களாக எடுத்துக்கும் கூட ஒரு சப்போர்ட்காக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அல்ல. ஸோ இந்த மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இப்படி இழுக்கவும் முடியல எத்தா ஸ்டாரு ஸ்ரீகாந்தனை கை நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் இத்தா ஆத்துன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீகாந்தனை கைத்தா டஸ்ட்டு, ஸோ இந்த டஸ்ட் இது கூட அட்ராக்ட் ஆகுது. சில டஸ்ட் அட்ராக்ட் ஆகாது, ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாரா இருக்குது இந்த மாதிரி. ஸோ அந்த ஃபாரா இருக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லைன்குள்ளே சுற்றின்னு இருக்கும், அது முன்னாடியும் போகாது பின்னாடி போகாது பிகா. ஸோ அந்த மாதிரி இடம்னா மார்ஸோ ஜூபிட்டர் இந்த இடத்துக்கும் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இப்போ சன்னுக்கு சன்னுக்கு மெர்க்கியூரி கியூவில் இருக்குது, மெர்க்கியூரி வீனஸ் இவ்வளோ இருக்குன்னா வீனஸ் ஸ்டுவர்ட் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம், மார்ஸ் டு ஜூபிட்டர் இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மீட்டர் ஆல்சோ இதெல்லாம் இருக்கும், இங்கே ஒரு பிளானெட் உருவாகலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா ரெண்டு பிளானெட்டும் சமமாக இழுத்துன்னு இருக்கு, அட்ராக்ட் பண்ணின்னு இருக்குது. ஸோ அங்கே பிளானெட்ஸ் உருவாகாது.